வணக்கம். இது ஆதி தமிழச்சி யூடியூப் சேனல். நான் உங்கள் ஆதி தமிழச்சி. நம்ம ஆதி தமிழச்சி யூடியூப் சேனலில் வாராகதையை பற்றி நிறைய வழிபாட்டு முறைகளை தொடர்ந்து பதிவு செய்துட்டு இருக்கிறேன். தொடர்ந்து பாருங்கள். 5/5/2023 சித்திரை மாதம் 22 நாள் வெள்ளிக்கிழமை. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சித்ரா பௌர்ணமி, சுவாதி நட்சத்திரமும் இன்றைக்கி சேர்ந்து இருக்குது. பொதுவாகவே இது மூன்றும் ஒன்றாக வரும் நாள் ரொம்ப விசேஷம், மிகவும் அற்புதமான நாள். இந்த நாளில் தாங்க முடியாத கஷ்டத்தில் இருக்கிறவங்க, கழுத்தை நெருக்கும் கடன், ஐயோ இந்த கடனை கட்டலை அப்படின்னா நான் நிறைய அவமானங்களை சந்திக்கணும் அப்படின்னு கடனில் இருக்கிறவங்க, அது மாதிரி தொடர் பிரச்சனைகள், தொடர் தோல்விகள், நான் எதை தொட்டாலும் எனக்கு வந்து பிரச்சனையில் தான் முடியுது, நான் என்ன ஆரம்பித்தாலும் எனக்கு அது வந்து தோல்வியில் தான் முடியுது அப்படின்னு இருக்கிறவங்களும் இன்று இந்த குறிப்பிட்ட நேரத்தை தவற விடாமல் வார இதை வழிபாடு செய்யுங்க. ஒன்றுமே நீங்கள் செய்ய வேண்டாங்க. பூஜையில் ஒரு தீபம் ஏற்றி வைத்துட்டு அமைதியாக உட்காந்துருந்தா போதும். நீங்கள் மந்திரம் கூட சொல்ல வேண்டாம், எதுவுமே செய்ய வேண்டியதில்ல. ஒரு தீபம் ஏற்ற போகிறீங்க, அமர்ந்து ஒரே இடத்துல கிழக்கு நோக்கி அமர போகிறீங்க. அது எந்த நேரம் ஏன் அப்படிங்கிறத இப்போ இந்த பகுதியில் பார்க்கலாம். இதை மாதிரி ஒரு நாள் வர்றதுக்கு இன்னும் உங்களுக்கு குறைந்தபட்சம் ஒரு வருடத்துக்கு மேலே ஆகலாம். ஏன்னா சித்ரா பௌர்ணமி வெள்ளிக்கிழமை சுவாதி நட்சத்திரம், மகாலட்சுமி தாயாருக்கு மிக உகந்த நாள், பணத்தை ஈர்த்து கொடுக்கும் மிக உகந்த சக்தி மிகுந்த நாள் இன்னைக்கு. இந்த நாளில் பார்த்தீங்கன்னா இன்று இரவு, இன்னைக்கு நைட்டு 11:33 பௌர்ணமியானது முடிவடையுது. அடுத்து பிரதமை திதி பிறக்கும். இந்த பௌர்ணமி திதியில் ஒரு மணி நேரமும் பிரதம திதியில் ஒரு மணி நேரமும் எடுத்துக்கணும். அதாவது பௌர்ணமியில் 11:33 இந்த பக்கம் பிரதமையில் ஒரு மணி நேரம் எடுத்து 12:33 வரைக்கும், இந்த 10:33 12:33 நீங்கள் ஒரே சிந்தனையில் இருக்கணும். இப்போ உங்களுக்கு தாங்க முடியாத பிரச்சனை தீரணும்னா அதை நீங்கள் வந்து மனசில் நினச்சிட்டு உங்களுடைய தாங்க முடியாத பிரச்சனை தொடர் தோல்விகள் எனக்கு சரியாகணும், எனக்கு பணம் தேவை, எனக்கு பணம் இருந்தால் தான் அந்த பிரச்சனையிலேருந்து தப்பிக்க முடியும், எனக்கு பணம் தேவை அப்படின்னா அது ஒரே விஷயத்தை. இந்த 2 மணி நேரம் அந்த ஒரே விஷயத்தை நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த 2 மணி நேரத்துக்கு உடலில் ஒரு 5 நிமிடங்கள் வருமா, அது சித்தர்கள் சொன்ன முக்கியமான ஒரு 5 நிமிடங்கள். அந்த 5 நிமிடத்தை கணக்கிடவே இது வரைக்கும் முடியலையா. இந்த 2 மணி நேரத்துக்குள்ள ஆனால் அந்த சக்ஸஸான ஒரு 5 நிமிடங்கள் இருக்கான். நிறைய பணக்காரர்கள்லாம் ஒவ்வொரு மாதமுமே இந்த நேரத்தை வந்து பயன்படுத்துகிறாங்க. அப்படி இருக்கும்போது இன்றைக்கி ரொம்ப விசேஷமான நாளாக வேறு இருக்குது. தவற விடாமல் நீங்கள் படுத்து தூங்குற இடத்துல கூட நீங்கள் பூஜையில் போய் தீபம் ஏற்றி வைத்திருங்க. 10:30 ஏற்றி வச்சுட்டு, இல்லைங்க என்னால் முழிச்சிருக்க முடியாது தூங்க போகிறேன், தாராளமாக உங்களுடைய படுக்கை அறைக்கு சென்று நீங்கள் எந்த பிரச்சனையில் ரொம்ப சிக்கி தவிக்கிறீங்களோ அதை வந்து இறைவன்கிட்ட ஒப்படைச்சு மனதிலையும் சிந்தனையிலையும் அந்த ஒரு விஷயத்தை மட்டும் நினச்சிட்டு போய் படுங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு திருப்பம் ஏற்படும். அது மாதிரி பண தேவை இருக்கிறவங்க நெய்தீபம் ஏற்றுவீங்க இன்றைக்கி இந்த நேரத்தில். வாராகி தேவியோட பரிபூர்ணமான அருளால் உங்கள் பிரச்சனை எல்லாம் தீரும். கடன் பிரச்சனையாகட்டும், தொடர் தோல்விகளாகட்டும், தொடர் அவமானங்களாகட்டும், பணப்பிரச்சனையாக எல்லாமே நிச்சயமாக தீரும். தொடர்ந்து ஆதி தமிழச்சி யூடியூப் சேனலை பாருங்கள். வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும், நல்லதே நடக்கும்.